அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முத்துசெல்வத்தின் மதிய 11:30 வானிலை அறிக்கை. இந்த வானிலை அறிக்கைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, தமிழக வானிலை குழு வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அனைவருமே அந்த குழுக்களில் இணைந்து உங்களுடைய மழை சம்பந்தமான சந்தேகங்களையும் மழைக்காலங்களில் தேவையான முன்னெச்சரிக்கைகளையும் இணைந்திருந்து கேட்டிருந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் என்னால் தவறாமல் அந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளவும். குழுவுடைய லிங்க்கு வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பாக்ஸில் இருக்கும். தமிழகத்தின் மேல் நிலவக்கூடிய கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம், காற்றின் திசைவேகம் மாறுபாடு இவைகளின் காரணமாக இன்றைக்கு மதியம் முதல் விருதுநகர், தேனி, மதுரை, திருச்சி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர் மற்றும் திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம் இந்த மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழையும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய சில இடங்களில் மதியத்திற்கு பிறகு ஓரிரு இடங்களில் சற்று மேய கனமழை. இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் விருதுநகரில் கூட வரலாம். மதுரையிலையும் சரி, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் சரி, சற்று கனமழை இந்த அளவில் இருக்கும். சற்று கனமழை தான், பயப்படக்கூடிய மழை கிடையாது. விவசாயத்திற்கு உயிர் கொடுக்கக்கூடிய மழை, தோட்டங்களில் தண்ணி தேங்கக்கூடிய மழை தாராளமாக இன்றைய தினம் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மதியம் முதல் ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை தொடங்கி பின்னர் தென் மாவட்டங்களில் மழை என்பது தீவிரமடையக்கூடும். தொடர்ந்து